உத்தரப்பிரதேசம் பீகார் என்பதெல்லாம் ஏற்கனவே இருந்ததை விட பெருக்கத்தினுடைய விகிதம் குறையுது, ஆனால் மக்கள் தொகை அதிகரிச்சிட்டே போகுது. ஓகே, தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்ன ஆக போகுதுன்னா 2031 பிறகு நெகட்டிவாக போகுது. அப்படின்னா என்னென்னா மக்கள் தொகை சுருங்கப்போகுது. பிறப்பு விகிதத்துக்கும் இறப்பு விகிதத்துக்குமான பேலன்ஸ் என்பது என்னென்னா ரெண்டு குழந்தை பிறக்கணும், ரெண்டு பேர் சாகணும். இதுதான் கணக்கு. தமிழ்நாட்டை இந்தியா பொறுத்தளவு கணக்கு என்னென்னா ரெண்டு பேர் பிறக்கணும், ரெண்டு பேர் சாகணும்னா மக்கள் தொகையினுடைய இலம் அப்படியே இருக்கும். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போடும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு என்பது உத்தரப்பிரதேசத்தில் மூணாக இருக்குது. அதாவது ரெண்டு பேர் சாவாம், மூணு பேர் பிறக்கிறாங்க, 3.3 வரும் பீகாரில். இப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா 0.5% ஆகுது. நெகட்டிவ் 0.5. அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே குடும்ப கட்டுப்பாடு என்பது ஒரு பெரிய அளவுக்கு வலுவான யாரும் கட்டாயப்படுத்தலை. வலுவாக இன்சென்டிவ் கொடுத்துருக்குறாங்க, வந்து பெரிய அளவுக்கு பரம்பரை புரிதல் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு படித்தவர்கள் இன்றைக்கி பெண்கள் படிப்பறிவு அதிகமாக படுறதுனால அது வந்து அவர்கள் முடிவு பண்ணுற இடத்துலையும் இருக்கிறாங்க. பெண்கள் குழந்தைய பற்றுக்கிறதா இல்லையாங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்துலையும் பெண்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. இப்போ அதனுடைய எந்த எண்டுக்கு போயிடுச்சுன்னா நெகட்டிவ் குரோத்துக்கு போகுது. அப்போ மக்கள் தொகை சுருக்கத்துக்கு போகுது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ சீனாவில் இதே தான். ஒரு குழந்தை என்பது அங்கெல்லாம் சர்வாதிகாரம் கட்டாயப்படுத்தினாங்க, ஒரு குழந்தைக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ போன 2 ஆண்டுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து 3 குழந்தையை பெற்றுங்க, எக்ஸ்ட்ரா 2 குழந்தையை பெற்றுக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி இன்சென்டிவ் தரோம், ஊக்குவிப்பு தரோம், வேலை வாய்ப்பு தரோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜப்பானில் அதே மாதிரி தான் நெகட்டிவ் குரோத் வந்துருச்சு. இப்போ ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இன்சென்டிவ் தரோன்றாங்க. ஜெர்மனி அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவை என்பது தமிழ்நாட்டுக்கு வரும்.